Welcome to Cooking Yummy. இன்னைக்கு நாங்க செய்ய போற ரெசிபி அருமையான சுவையான பன். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு முதல் செய்முறை ஈஸியா பொங்க வைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 165 ml பால் இதமான சூடா இருக்கணும். 1/2 டீஸ்பூன் ஈஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை. இப்ப எப்படி செய்யறது பார்ப்போம். ஒரு பவுல்ல நாங்க எடுத்து வச்சிருக்கிற பாலை விடுவோம். ரெண்டு சர்க்கரையை போடுவோம், ரெண்டு ஈஸியும் போடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையை நல்லா திரையும் வழியா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நாங்கள் ஒரு துணியால் மூடி வைப்போம். ஈஸ் நல்லா பொங்கி வரும் வரைக்கும். ஈஸ்ட் இப்போ பொங்கிட்டோன்னு பார்ப்போம். ஈஸ்ட் இப்போ நல்லா பொங்கி வந்துட்டு இனி நாங்கள் பன் செய்ய தேவையான பொருட்களை பார்ப்போம். பொங்க வச்ச ஈஸ்ட், 1/2 கப் மைதா, 1 டேபிள்ஸ்பூன் பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஈஸ் பொங்க வச்ச பவுலில் சர்க்கரை, உப்பு, மில்க் பவுடரை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற மாவை போடுவோம். நான் கையால தான் மிக்ஸ் பண்ண போறேன், அப்பதான் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணித்தியெல்லாம் மூடி வைங்க. 30 நிமிடத்துக்கு பிறகு பார்ப்போம். நல்லா சாஃப்டா இருக்கு. இதை நாங்க வெளியில எடுப்போம். இதை நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் பட்டர் போட்டு. நடுவுல பட்டரை போடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. துவக்கத்தில் ஒட்டும், நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வரைக்க இப்போ இந்த பதம் நல்ல அளவாக வரும் ஒட்டாமல். தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சம் மாவாக துவைக்கலுங்க. நல்லா பட்டரும் மிக்ஸ் பண்ணணும். பிணைஞ்சு கொண்டே இருந்தோம். ஒரு எனக்கு ஒரு 20 நிமிட் ஆகும். நல்லா இழுத்து இழுத்து பெய்ய மாவை பிணைங்க. ஒற்ற தன்மை குறைஞ்ச அப்புறம் 2 கையாலையும் போட்டு மாவை நல்லா பிணைங்க. முதல் நல்லா ஒட்டிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுற தன்மை குறைஞ்சிட்டு. கைக்கு நல்ல உடற்பயிற்சியாக இருக்கும். இப்போ நம்ம நல்ல பதமாக வந்துட்டு இதை நாங்கள் பவுலில் வைப்போம்.
இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் விட்டு தடவி விடுவோம். இதை நாங்கள் மூடி வைப்போம், ஒரு ரெண்டு மணித்தேரம் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் வச்ச மாவு டபுள்ஸாக பொங்கி வரணும். அதுக்கு பிறகு எடுத்து பார்ப்போம். ரெண்டு மணித்தேர பிறகு திறந்து பார்ப்போம். நல்லா டபுள் சைஸாக வந்துட்டு இது நாங்கள் இனி வெளியில் எடுத்து உருட்டிட்டு கட் பண்ணணும். முதல்ல நாங்கள் இதை தட்டையாக்குவோம் கையால். இப்போ இந்த இதை உருட்டுவோம். இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ண ஒரு துண்டு எடுத்து சப்பாத்தி கட்டையால் நீட்டாக தட்டுவோம். இப்படி செஞ்சுட்டு பேந்தித நல்லா உருட்டுங்கோ. உருட்டிட்டு எப்படி செய்யணும் எல்லாத்தையும் செய்வோம். இப்போ எல்லாத்தையும் அப்படி செஞ்சாச்சு, உருட்டி வச்சாச்சு. இனி நாங்கள் இதை பேக்கிங் ட்ரையில் வைப்போம். வன்மாவை எடுத்து பேக்கிங் ட்ரையில் வச்சுருக்கிறேன். இதை நான் மூடி விட போகிறேன் 30 மினிட்டுக்கு எடுத்து பார்ப்போம். முப்பது மினிட் ஆகிட்டு வன்மா ரெடி ஆகிட்டு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுக்கு மேலே நான் எள்ளு போட போகிறேன். அதுக்கு முன்ன 180 செல்சியஸில் அவனை சூடாக்கி கொள்ளுங்கோ. இதுக்கு மேலே எள்ளு போடுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 10 டேபிள்ஸ்பூன் கருப்பு வெள்ளை எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் மைதாவை நல்லா பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதா பார்ப்போம். நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிற மா பேஸ்ட்டை இதுக்கு மேலே பூசுவோம். அப்போ தான் எள்ளு ஒட்டி கொண்டு நிற்கும். நாங்கள் எடுத்து வச்சது எல்லாம் போடுவோம். இப்போ எல்லாத்துக்கும் அப்படியே செய்வோம். இப்போ எல்லாத்துக்கும் எள்ளு போட்டாச்சு. இதை நாங்கள் 15-20 மினிட் பேக்கிங் பண்ணுவோம். இப்போ பேக்கிங் பண்ணியாச்சு. இதை நம்மளுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன்.
ஓகே நேர்களே, அருமையான சுவையான பன் ரெடி ஆயிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.